ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு ரொட்டீன் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நேற்று மார்னிங்லேருந்து இன்றைக்கி மார்னிங் தம்பியை ஸ்கூல் அனுப்புகிற வரலும், தம்பி ஸ்கூல் அனுப்புறதுக்காக என்னெல்லாம் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத தான் வந்துட்டு நான் வ்ளாகாக வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு காய் இருக்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க ஃப்ரிட்ஜுக்கு போனேன். பட் ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு வேலையாக அதில் எடுத்து செய்யும்போது ஃப்ரிட்ஜையே ஃபுல்லாக டோட்டலாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சைடு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். தென் அதர் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. வந்துட்டு மார்க்கெட்டில் காயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நானும் ஃப்ரிட்ஜில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ காயெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சிட்டேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து காயை வந்து கழுவி எடுத்து வைக்க மாட்டேன், யூஸ் பண்ணுறப்ப கழுவி கழுவி எடுத்து வச்சுக்கேன். பிகாஸ் கழுவி எடுத்து வச்சா சீக்கிரம் வந்து அழுகிற மாதிரி இருக்கும், அதனால் நான் கழுவி எடுத்து வைக்க மாட்டேன். தனித்தனியாக இப்போதைக்கு நான் கவரில் பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து நான் வச்சுருவேன். ஸோ வாஷ் பண்ணதும் வந்து காஞ்சிட்டு, ஸோ அப்படியே கையோடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி நான் பேக்கெட்டில் வாங்கிட்டு வர மசாலாஸும் வந்துட்டு அப்படியே ஓப்பன் பண்ணது போக இந்த மாதிரி ட்ரேயில் தான் வந்துட்டு நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் எக்ஸ்பைரி டேட் தெரியும்னு சொல்லிவிட்டு நான் எந்த ஒரு பாக்ஸஸ்லேயும் நான் போட்டு வைக்க மாட்டேன். அதுவாக இருக்கட்டும், தென் எந்த ஒரு மாவு பேக்கெட், பருப்பு பேக்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு பாக்ஸஸ் போட்டு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதையும் வந்துட்டு கையோட எக்ஸ்பைரி டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு காயும் அதே மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு கவராக வந்துட்டு போட்டு அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சேன். மிளகாய் மட்டும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த காம்பை வந்து கிள்ளி எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பல்காக மஞ்சள் தூள் வந்து அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அந்த பாக்ஸஸ் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் வைக்க முடியாது, எந்த ஒரு பாக்ஸும் செட் பண்ணி நீட்டாக. ஸோ வந்துட்டு நான் கவர்லேயே வச்சுப்பேன், மேக்ஸிமம் 3 to 4 காய் வந்து யூஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு நட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு இருந்ததெல்லாம் பேக்கெட்ஸில் அப்படியே இருந்தது. ஸோ அதுவுமே வந்துட்டு கண்ணாடி பாக்ஸஸில் வந்துட்டு போட்டு வச்சுருவேன். ஸோ இதுக்கு மட்டும் பாக்ஸஸ் வந்து நான் செப்பரேட்டாக வாங்கலை, நமக்கு வந்து காஃபி பவுடர் இதுக்கெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து நட்ஸ் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு வழியாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காயெல்லாம் கீழே வந்து அவசரத்துக்கு கொட்டியெல்லாம் எடுத்து வச்சோம். ஸோ அதெல்லாம் குப்பையாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டி தொடச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதுவே நான் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா 11 o'clock பண்ணிட்டேன். எல்லாமே ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி அடுப்பு எல்லாமே வந்து தொடச்சி எடுத்து வச்சதுனால ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆயில் ட்ரேவும் வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். ஸோ ஆயில் ட்ரேயில் நாங்கள் மேக்ஸிமம் 2 ஆயில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், நல்லெண்ணெயும் கல்லெண்ணையும். மற்றபடி கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எந்த ஆயிலுமே வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது, நானுமே சாப்பிட்டதில்லை. ஸோ அந்த மாதிரி எந்த ஆயில்ஸுமே யூஸ் பண்ணதுனால நான் அந்த ட்ரேயில் 2 ஆயில் தென் வந்துட்டு லைட்டர் அந்த இடுக்கி மட்டும் நாங்கள் வந்து எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வாஷிங்க்கு கொஞ்சம் கிளாத்ஸ் இருந்துச்சு, அதையும் வந்துட்டு மெஷினில் நான் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ தான், எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. ஸோ நல்லா போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1:00 ஒரு 1:30 இருக்கும். ஸோ அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு ஆப்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஆப்பிள் வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, இப்போதைக்கு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க தோலை பீல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி அதை நல்ல ஒரு பியூரே ஆக்கி நான் வந்துட்டு கொடுத்துருவேன். எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ மட்டும் கொடுப்பேன், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் வந்துட்டு சாப்பிட்டாங்க, கொஞ்சம் வந்து புளிப்பாக இருந்த மாதிரி இருந்தது நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அத்தை வந்து டிஃபனுக்கு வந்துட்டு மாவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி அதுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே நாங்கள் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு, இது வந்து ஒரு பார்த்திங்க அப்படின்னா பாயிலாக ஒரு 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கத்திலையோ இதுலையோ வந்து ஒரு ஸ்பூனில் வந்துட்டு இது பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கத்தியோ ஸ்பூனோ உள்ளே போச்சு அப்படின்னா நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு வேறு ஒரு பாக்ஸுக்கு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். தென் இது வந்து ஈவினிங் ஒரு 5:30-6 இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீ வைக்கிறதுக்காக வந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணாலும் சரி க்ளீன் பண்ணாலும் சரி எப்பயுமே இந்த சாம்பிராண்டி பத்திக்குச்சி ஸ்மெல்லோடு வந்துட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அதை தான் பண்ணுவேன். வந்து கிச்சனுக்குள்ளே என்ட்ராகி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிராண்டியோ பத்திக்குச்சியோ வந்துட்டு நான் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் வந்து நைட் ரொட்டீனுக்காக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைட் டின்னர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தம்பிக்கு மார்னிங் போகிறதுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டோம். தென் வந்து இந்த கடைசி நிமிஷத்தில் எவ்வளோ வேலை செஞ்சாலும் செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அப்போ தான் ஞாபகம் வந்தது புக்ஸ்க்கு வந்துட்டு கவரே போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நைட் வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டு கவர் போட்டுட்ருந்தோம். இந்த பிளேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 ரூபீஸ் தான் இந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த பாக்ஸ் கவர்லாம் போடுறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் டே மார்னிங், இன்றைக்கி மார்னிங் வெனஸ்டே வந்துட்டு லஞ்ச் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் டே ஸ்கூல் அவருக்கு ஃபேவரேட்டான டிஷ் வந்துட்டு டொமேட்டோ ரைஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே டொமேட்டோ ரைஸ், தென் வந்து எக் வந்து அவங்க ஸ்கூலில் ரூல்ஸ் இருக்குது, இன்றைக்கி இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்துட்டு கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் இன்றைக்கி வந்து அவருக்கு கண்டிப்பாக எக் கொடுத்து விடணும். ஸோ டொமேட்டோ ரைஸ் வித் எக், தென் தம்பி டொமேட்டோ ரைஸோட வெறும் கர்டை வந்துட்டு ஆட் பண்ணி வந்து விரும்பி சாப்பிடுவார். ஸோ அதுக்காக கொஞ்சமாக வந்துட்டு கர்ட் கொடுத்து விட்டேன். தென் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஸ்நாக்ஸ் வந்து 11:00 ஸ்கூல்லே வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. தென் ஈவினிங் வந்துட்டு வேனில் வரும்போது மட்டும் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவார். ரொம்ப லேட்டாகும், 1.5 hour வந்து ட்ராவல் பண்ணி வருவார். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஈவினிங் லேட் ஆகுங்கிறதுனால நான் வேறு ஃப்ரூட்ஸோ வேறு எதுவும் கொடுக்காமல் நான் வந்துட்டு கடலைப்பருப்பி தென் வந்து 2 டேட்ஸ் மட்டும் கொடுத்தேன். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஏதாவது சாப்பிட்டுப்பார். ஸோ மார்னிங்மே பார்த்தீங்க அப்படின்னா 7:50 அவருக்கு வந்து வேன், அவர் தான் வந்துட்டு ஸ்டாப்பிங்கில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரும் வந்துட்டு ஜாலியாக கிளம்பிட்டார். தம்பி வந்து எல்கேஜிலேருந்தே சரி எதுக்குமே வந்து ஸ்கூல் போகிறன்னு நடந்ததே கிடையாது. ஸோ என்ஜாயாக வந்துட்டு கிளம்பிட்டார். தென் பாப்பாவுக்கும் வந்துட்டு போகும்போது இத்தனை நாளாக நான் இருந்தேன், இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோமா பாப்பாவும் மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுலாம் வந்துட்டு கிளம்பிட்டு இருந்தார். தென் ஹஸ்பண்டும் வெளியில் போனாங்க, மாமனார் மாமியார் எல்லாருமே இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டாங்க. காலையிலேயும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு கிஸ்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். ஸோ உங்கள் கிட்ஸும் இன்னிலேருந்து எப்படியும் கண்டிப்பாக வெனஸ்டேல எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் எப்படி ஸ்கூல் போனாங்க, அழுந்துகிட்டே போனாங்களா, எப்படி போனாங்கங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுதுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.